சினி மீடியா வாசிகளுக்கு இன்னொரு தலவரம் அப்டேட். அது என்னன்னா, கோலிவுட்ல ஷார்ட் டைம்ல வந்து சென்சேஷன் கிரியேட் பண்ண பல ஹீரோயின் இருக்காங்க. அந்த வருஷம்ல இப்போதைக்கு இருக்க ஹீரோயின் யாருன்னா நம்ம பிரியங்கா அருள் மோகன் தான். கன்னடால ஸ்டார்ட் பண்ணி தெலுங்குல அறிமுகமாகி செம்ம சென்சேஷன் கொடுத்த அவங்க டாக்டர் படத்தை மூலமா தமிழ் சினிமாக்கு அறிமுகம் ஆனாங்க. அதுவே ரொம்ப பெரிய சென்சேஷன் கிரியேட் பண்ணது. அதுக்கப்புறம் சூர்யா கூட படம், மறுபடியும் சிவகதிரோட படம், அதுக்கப்புறம் தலைவரோட 169ல அவருக்கு டாக்டரா பண்றாங்கப்போ அப்படின்ற விஷயம் எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்சிட்டு இருந்து. சோ அதுக்கப்புறம் என்ன படம் பண்றாங்க அப்படின்னு தெரியாம இருந்துச்சு. இப்ப நம்ம கிடைச்சிருக்க நியூஸ் என்னன்னா, பிரியங்கா மோகனோட அடுத்த படம் ஒரு காமெடி பேஸ்டு பிலிம். அந்த பிலிம்ல அவங்க யாருக்கு பேரா நடிக்க போறாங்கன்னா, ஜெயம் ரவி. எஸ், ஜெயம் ரவிக்கு பேரா பிரியங்கா மோகன் நடிக்க போறாங்க. சோ அந்த படத்தை யாருப்பா டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னா, ஜெயம் ரவிக்கு பல பட வருஷம் இருந்தாரோ அவர் இதுவரையும் சேராத ஒரு டைரக்டர் கூட சேர்ந்திருக்காரு. அந்த டைரக்டர் யாருன்னா நம்ம m.rajesh, சிவா மனசுல சக்தி, பாஸ் என்கிற பாஸ்கரன், ஓகே ஓகே அப்படின்னு காமெடி பிலிமா எடுத்து ஹிட் கொடுத்த நம்ம m.rajesh ஜெயம் ரவி ஜாயின் பண்ண போறாங்க. அந்த படத்துல அவங்க கூட நடிக்க போறது நம்ம பிரியங்கா அருள் மோகன் தான். பிரியங்கா அருள் மோகன் ஜெயம் ரவி காம்போல m.rajesh டைரக்ஷன்ல படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். m.rajesh படம்னாலே படத்துல சந்தானம் இருப்பாரு. சமீபத்துல சில படங்கள்ல சந்தானம் இல்லாம m.rajesh படங்கள் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த படத்துல யாரு காமெடிக்கு வரப்போறோம் அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி இன்னும் பல அப்டேட் தெரிஞ்சுக்க சினி மீடியாவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.